Now, Papu, listen here. This is Ruby Teresa. Type 5. Factorization of the expression ax squared plus bx plus c. Understand? But the previous type 4, you are using identity, you factorized, isn't it? Factorized using identities. இப்போ இது வந்து ஐடென்டிட்டியால ஃபேக்டரைஸ் பண்ண முடியாதா மிஸ் பாருங்க முடியுமான்னு சொல்லுங்களேன் இட் இஸ் நாட் பாசிபிள் ஏண்டாக்க நான் 15 இஸ் இட் எ ஸ்கொயர் நம்பர் வில் யூ பி ஏபிள் டு ஸ்கொயர் இட் இதை மாற்ற முடியுமா ஸ்கொயர் நம்பரா மாற்ற முடியுமா மாற்ற முடியாது ஸோ யூ ஆர் யூசிங் த எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இது கொஞ்சம் பிகினிங்றதுனால கொஞ்சம் நல்லா கத்துக்கோங்க ஏன்னா இந்த கண்டினியூஷன் வந்து 9th, 10th, 11th, 12th இப்படி போயிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு சீ த கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் என்னடிக்குன்னு பார்க்கணும் கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் என்னடாகண்ணா யாராவது ஒருத்தர் எனி ஒன் ஆஃப் யூ வெரி குட் பிளஸ் 15 ரைட்டா அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அடுத்தது என்னடிக்குன்னு coefficient of x coefficient of x na plus 8 puriyudhungla right ah right here idu constant idu enna the coefficient of x idu nalla ipo mind la padinjuda constant is plus 15 coefficient of x is plus 8 idu nalla ellarume idu pannitingla idu nalla gavanichukku அடுத்தது when you multiply the two numbers you have to get 15 when you multiply the two numbers you have to get 15 but what are the possibilities are there 115 is 15 இது product இது என்னடிக்கன product 115 is 15 that is plus 15 when the constant term is plus understand when the constant term is plus when you multiply these symbols you have to get plus understand do you follow or not that means same symbol both the numbers are same symbol purinjida adigana puriyuda puriyilla right next one is what 3 5s are 15 3 5s are 15 So there are two possibilities. Next one is 5 3s are 15 but it is repeating. 3 5s are 15 oda podu. Ena adutha enna varum? 5 3s are 15. Thevilla already you have written it. Because both are commutative. Puriyudhungala commutative thevilla. 3 5s are 15 nalo 5 3s are 15 nalo same da. Appo idu product. Adutha idu enna na sum. When you are taking the two numbers, suppose 115 ன்னு எடுத்தீங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கணும் பிளஸ் 8 கிடைக்கணும் கிடைக்குமா கிடைக்காது சோ யூ ஹாவ் டு லீவ் அவுட் திஸ் இது எடுக்க கூடாது ரைட்டுங்களா 3 5s are 15 plus into plus plus otherwise minus into minus plus so how you can judge the symbol இப்ப 3 plus 5 8 ன்னு தெரியும் 3 plus 5 8 னு தெரியும் பட் 1 plus 15 என்ன வருது நமக்கு 16 னு வருது சோ யூ ஷட் நாட் டேக் திஸ் வாட் இஸ் தி சிம்பல் ஹியர் பிளஸ் ஒன்லி பிகாஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x இஸ் வாட் பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x இஸ் பிளஸ் சோ பிளஸ் 3 இன்டு பிளஸ் 5 பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் 3 5s are 15 பிளஸ் 3 பிளஸ் 5 while you are adding you will get 8 So this is the answer. Actually how you have to write this is you know x plus 3 into x plus 5. One mark are the messenger law. When they are asking in one mark directly you can write the answer. If coefficient of x squared is 1. If the coefficient of x squared is 1 you can write the answer like this. Directly you can write the answer. எப்ப எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கும்போது இஃப் தேர் இஸ் நோ நம்பர் மீன்ஸ் வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் 1 இங்க நம்பரே இல்லைன்னா அதனோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு அர்த்தம் 1 அர்த்தம்
இப்ப டூ மார்க் ஃபைவ் மார்க்ல கேக்குறாங்க எப்படி செய்யணும் இத நீங்க கவனிங்க ஃபர்ஸ்ட் யூ காட் டு ரைட் திஸ் எக்ஸ்பிரஷன் நெக்ஸ்ட் x ஸ்கொயர் திஸ் பிளஸ் எயிட் எக்ஸ் கேன் பி ஸ்பிளிட் அஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் எயிட் எக்ஸ் புரியுதாடாக்கண்ணா இது கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதணும் இப்ப இங்க ஸ்பிளிட் பண்ணி எழுதணும் இதை எழுதணுன்ற அவசியம் இல்லைக்கணும் இங்கேயே டைரக்டா எழுதிக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ன்றதுக்காக மிஸ் இங்க சொன்னேன் சோ அப்ப இந்த எயிட் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம் பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் பிப்டீன் யாரோ ஒருத்தர் கேக்குறது என் காதல உழுவுது மிஸ் ஃபைவ் எக்ஸ் முத எழுதுறதா த்ரீ எக்ஸ முத எழுதுறதா புரியுதுங்களா எதை எழுதினாலும் எப்படின்னா இங்க காமன் ஃபேக்டர் எழுதும் போது நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஃபேக்டரைசிங் பை குரூப்பிங் அதுதான் வேற ஒண்ணும் இல்ல இந்த இடத்துல ஃபேக்டரைசிங் குரூப்பிங் இப்ப கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்தாதான் காமன் டேர்ம் வெளியில வரும் வேற ஒண்ணும் இல்ல இப்ப எடுத்து பார்ப்போம் இது கரெக்டா வருதான்னு வரும் எது வேணாலும் எழுதலாம் பட் என்ன பண்ணணும் நம்ம இங்க காமன் கரெக்டா வரணும் இப்ப இது ரெண்டுலயும் என்ன காமனா இருக்கு எக்ஸ் ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர்டுன்றது என்னது எக்ஸ் இன்டு எக்ஸ் அப்ப எக்ஸ வெளியில எடுத்துட்டா இங்க என்ன வரும் எக்ஸ் இங்க என்ன இருக்கு பிளஸ் த்ரீ பிகாஸ் திஸ் எக்ஸ் இஸ் அவுட் சைட் காமன் ஃபேக்டரா எடுத்துட்டோம் புரியுதுங்களா புரியுத புரியலையே அடிக்குன்னு இப்ப எத்தனை மெத்தட் வருது பாருங்க இதுல ரைட்டா இப்ப ஸ்பிளிட் பண்ணி எழுதிட்டோம் கரெக்டா என்ன பண்ணிட்டோம் நம்ம காமன் எடுக்கிற மாதிரி குரூப்பிங் இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஒவ்வொன்றுல இருந்து என்ன பண்ணோம் காமன் ஃபேக்டரை எடுக்கிறோம் ரைட்டா அடுத்தது இங்க அதே மாதிரி இங்க என்ன பிராக்கெட்ல வருதோ அதுதான் கண்டிப்பா இங்க வரணும் கம்பல்சரிலி யூ ஷுட் ஹேவ் திஸ் டேர்ம் ஒன்லி ஹியர் இன் சச் வே தட் இங்க இது மாதிரி எடுக்கிற மாதிரி நீ நம்பர்ஸ் வெளியில எடுக்கணும் எடுத்து பார்ப்போமா பிளஸ் ஃபைவ் இப்ப மல்டிப்ளை பண்ணி பாருங்க பிளஸ் ஃபைவ் இன்டு எக்ஸ் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் ஃபைவ் த்ரீ ஆர் பிப்டீன் கரெக்டா கரெக்ட் இல்ல இப்ப அடுத்தது வருது பாருங்க பைனாமியல் ஃபேக்டர் எடுக்கிற மாதிரி இது பைனாமியலா எக்ஸ் பிளஸ் த்ரீன்றது சோ எக்ஸ் பிளஸ் த்ரீ காமனா எடுக்கிறோம் புரியுதுங்களா இங்கேயும் எக்ஸ் பிளஸ் த்ரீ இருக்குது இங்கேயும் எக்ஸ் பிளஸ் த்ரீ இருக்கு சாரி எக்ஸ் பிளஸ் த்ரீ எடுத்துட்டோம் இந்த எக்ஸ் பிளஸ் த்ரீயையும் இந்த எக்ஸ் பிளஸ் த்ரீ எடுத்துட்டோம் வாட் இஸ் ரிமைனிங் ஹியர் எக்ஸ் இங்க என்ன ரிமைனிங் பிளஸ் ஃபைவ் சரியா அடிக்கணும் ஆன்சர் வந்துருச்சா சோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எயிட் எக்ஸ் பிளஸ் பிப்டீன் ரைட்டா இப்ப பாப்பு கேட்டா இல்ல இதை மாத்தி எழுதலாமான்னு செஞ்சு பாக்கலாமா அதே இது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எயிட் எக்ஸ் பிளஸ் பிப்டீன் இப்ப நான் என்ன பண்றேன் ஃபைவ் எக்ஸ் இங்க எழுதுறேன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் பிப்டீன் எழுதலாம் காமனா எடுக்கிறது கரெக்டா வரணும் அவ்வளவுதான் இங்க எக்ஸ காமனா வெளியில எடுக்கணும் அப்ப உள்ளுக்குள்ள என்ன வரும் எக்ஸ் எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து என்ன இருக்கு பிளஸ் இன்டு எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் சோ இங்க எக்ஸ் பிளஸ் ஃபைவ்னா இங்க கண்டிப்பா என்னதான் இருக்கணும் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் தான் இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி நீ நம்பரை வெளியில எடுக்கணும் புரியுதுங்களா என்ன நம்பர் எடுக்கலாம் பிளஸ் த்ரீ பிளஸ் த்ரீ இன்டு எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் த்ரீ ஃபைவ் ஆர் பிப்டீன் இதுல என்னடி கண்ணு காமனா இருக்கு எக்ஸ் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் இது அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த அண்டர்லைன் பண்றேன் தேவையே கிடையாது புரியுதுங்களா இங்க என்ன வரணும் அப்ப எக்ஸ் பிளஸ் ஃபைவ் காமனா எழுதிட்டோம் வாட் இஸ் ரிமைனிங் எக்ஸ் என்ன சிம்பிள் பிளஸ் வாட் இஸ் ரிமைனிங் த்ரீ பாருங்க ரெண்டு ஆன்சர் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா புரியுதா அதனால உடனே டென்ஷன் ஆயிடக்கூடாது மாத்தி எழுதிட்டோம் அப்படின்னா புரியுது அடிக்கன்னு ரீக்ரூப்பிங் அதுக்கப்புறம் டேக்கிங் த பைனாமியல் இதெல்லாம் தெரியலன்னா பரவாயில்ல சொல்றேன் நம்ம ரீகால் பண்றதுக்காக சொல்றேன் இப்படி எல்லாம் சொன்னா தாண்டாக்கண்ணா இந்த வார்த்தைகள்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணோமோ அதெல்லாம் இதுக்குள்ள கொண்டு வரணும் புரியுதுங்களா டேக்கிங் அவுட் த காமன் ஃபேக்டர் டேக்கிங் அவுட் த பைனாமியல் காமன் ஃபேக்டர் ஃபேக்டரைசிங் பை குரூப்பிங் ஃபேக்டரைசிங் பை ஐடென்டிட்டி புரியுதுங்களா அடுத்தது இது என்னது ஃபேக்டரைசேஷன் த எக்ஸ்பிரஷன் புரியுதா புரியலையா அதனால இப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் இப்ப கான்ஸ்டன்டும் பிளஸ் அப்படின்னு வரணும் கான்ஸ்டன்டும் என்னவா இருக்கணும் பிளஸ் அப்படின்னு வந்தா ரெண்டு நம்பருக்கு என்ன இருக்கணும் இங்க சேம் சிம்பிள் ஹவு
கேன் பி ஜட்ஜ் த சிம்பிள். இங்க பாருங்க, புரியுதுங்களா? கான்ஸ்டன்ட் டேர்ம் இப்ப கிடைச்சிருச்சு, ஆனா இந்த சிம்பிள் எப்படின்னு ஜட்ஜ் பண்ணனும். சீ த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ்ல இருந்தா ரெண்டுமே பிளஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ்ல இருந்தா ரெண்டுமே மைனஸ், அவ்வளவுதான். இங்க பிளஸ்ன்றதுனால ரெண்டுமே பிளஸ் போட்டுக்கிட்டேன், புரியுதுங்களா? ஏன்னா பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் என்னது? பிளஸ் தான். புரிஞ்சுதுங்களா? புரியுதா புரியலையா? ரைட் அடிக்கண்ணே.